ஓம் சாந்தி பிரபுவின் சந்திப்பிற்கான நொடிகள் மீண்டும் வந்துவிட்டன யுகங்களின் காத்திருப்புக்கு பின்னர் பரம தந்தை நிராகாரமான பரமாத்மா மற்றும் நிராகாரமான ஆத்மாக்களாகிய நாம் சந்தித்திருக்கின்றோம் இது எத்தனை ஆனந்தத்திற்குரிய விஷயம் யாரது கணநேர தரிசனத்திற்காக நாம் காத்து கிடந்தோமோ ஒருமுறை உங்களை பார்த்துவிட வேண்டும் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அவருக்காக நினைந்து வந்தோமோ என்று அவர் நம் முன்னிலையில் இருக்கின்றார் அவர் நம்மை தனது குடும்பமாக ஆக்கிவிட்டார் குடும்ப உறுப்பினராக தனது துணைவர்களாக நம்மை ஆக்கிக் கொண்டு விட்டார் தனது தெய்வீகமான காரியத்தில் நம்மை தனது உதவியாளர்களாக ஆக்கி கொண்டு விட்டார் இது எத்தனை ஆனந்தத்திற்குரிய விஷயம் சந்திப்பு எப்போது பாபா சாக்காரத்தில் வந்தாரோ அப்போதும் சந்திப்பு ஏற்பட்டது பிறகு அவ்யக்த சந்திப்பு ஏற்பட்டது இப்போதோ நாம் வத்தனத்திற்கு சென்று அவரை சந்திக்க வேண்டும் அல்லது பாபாவை நமது குடைநிழலாக ஆக்க வேண்டும் ஆனால் யார் இவ்வாறு செய்ய முடியும் என்றால் நான் இன்று உங்களுக்கு இரண்டு விஷயங்களில் கவனத்தை இழுக்கின்றேன் யாரது தூய்மை தன்மை மிக உயர்ந்ததாக இருக்குமோ அவரே இந்த காரியத்தினை செய்ய முடியும் தனது மற்றும் பிறருடைய உடலின் மீது கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்குமானால் தேகரீதியான சூஷ்மமான இச்சைகள் மனதிலும் ஆழ்மனதிலும் இருக்குமானால் நமது யோகம் தந்தையுடன் இணையாது பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகமான அனுபவம் நமக்கு ஏற்படாது இரண்டாவது விஷயம் வீணான எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் என்பவை ஏதோ வெளியிலிருந்து வருபவை அல்ல மனிதர்கள் தேவையில்லாமல் வீணாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றிற்கு பதிலாக நாம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோமானால் பாபாவுடன் இனிமையான உரையாடல் செய்து கொண்டிருப்போமானால் வாழ்வினை ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு கட்டிவிடுவோமானால் இந்த வாழ்வில் எதையாவது அடைவதற்கான விசேஷமான லட்சியத்தினை உருவாக்கிக் கொள்வோமானால் மனம் வீணானவற்றின் பக்கம் செல்லாது நாம் மனிதர்கள் நமக்கு ஏதாவது உதவி புரிவார்களா என்று அவர்களின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் மனதில் வீணான கேள்விகள் எழும்புகின்றன அதன் விளைவாகவே வீண் எண்ணங்கள் தோன்றுகின்றன எந்த ஆத்மாக்கள் பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகத்தை விரும்புகிறார்களோ எந்த ஆத்மாக்கள் அவரது துணையின் சுகமான அனுபவத்தை அடைய விரும்புகிறார்களோ அவரது குடைநிழலிலேயே இருக்க விரும்புகிறார்களோ நான் அழைத்தவுடன் பாபா என் முன்னிலையில் வந்துவிட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தன்னைத்தான் வீணான விஷயங்களிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும் இது ஓரிரு நாளில் செய்யக்கூடிய காரியமல்ல என்று நாம் நன்றாக அறிவோம் ஆனால் தீவிரமான முயற்சி செய்வோமானால் விரைவாகவே நாம் இந்த லட்சியத்தை அடைந்து விட முடியும் ஏனென்றால் வீணான எண்ணங்கள் மனதில் ஓடக்கூடிய காரணத்தினால் மனிதரின் புக்திக்கு பரமாத்ம துணை அனுபவமாகும் அளவிற்கு சக்தி இருப்பதில்லை பரமாத்ம ஸ்வரூபத்தின் மீதும் அவர்களால் நிலைக்கச் செய்ய முடிவதில்லை பரமாத்மா தந்தையின் சொரூபம் அவர் நிராகாரமானவராவார் அவர் பரம தூய்மையானவராவார் அவருடன் இருப்பதற்கு மிக உயர்ந்த தூய்மை தன்மை நமக்கு இருக்க வேண்டும் ஆத்மா யோகம் செய்து செய்துதான் தூய்மையாக வேண்டும் ஆனாலும் தூய்மையற்ற தன்மையின் தியாகம் என்பது மிக அவசியமானதாகும் இன்று அதிகாலையிலிருந்தே அனுபவம் செய்வோம் இந்த முழு உலகையும் தூய்மையாக்கக்கூடிய கிரணங்களை அனைவர் மீதும் பொழிந்து கொண்டிருக்கின்றார் அதிகாலையிலிருந்தே அவர் தனது கரண்டை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் பல முறை கூறியதை போன்றே இன்று அவர் வந்து விடுவார் அந்த கள்ளம் கபடமற்ற நாதன் இங்கே நேரடியாக வருவார் நாம் அவர் கொடுக்கக்கூடிய வரங்களை அனுபவம் செய்வதற்காக உள்நோக்குத்தன்மையுடையவராக தன்மையுடையவராக இருப்போம் மனம் புத்தியினால் அவருடன் இணைந்திருப்போம் அவருடன் பேசிக்கொண்டே இருப்போம் மேலும் தன்னைத்தான் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தில் நிலைக்கச் செய்வோம் அதாவது நான் இந்த உலகிலேயே மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவனாவேன் சுயம் பகவானே என்னை சந்திக்க வருகின்றார் மேலும் இரண்டு காட்சிகளையும் பார்ப்போம் அதாவது சுயம் நிராகாரமானவர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சிவ தந்தை என் முன்னிலையில் வந்துவிட்டார் என்று காண்போம் அவரது ஒளிமயமான கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன அடுத்த முறை என் முன்னிலையில் பாப்தாதா வந்துவிட்டார் அவர் என் தலை மீது கரம் வைத்து விட்டார் எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவரிடம் பேசுவோம் வரங்களை பெறுவோம் அதிகாலையிலிருந்தே மிக நன்றாக இந்த இரண்டு பயிற்சிகளையும் மேற்கொள்வோம் அப்போது நமது நல்ல மனோநிலை உருவாகிவிடும் பாபாவுடன் சந்திப்பினை அனுபவம் செய்ய துவங்குவோம் மேலும் எதிர்காலத்தின் பாதையும் தெளிவாக தென்படும் ஓம் சாந்தி